தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் இடங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்லாம் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 67,892 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த டோட்டலாக கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்லாம் சேர்த்து. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும் ஜூன் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. இதை வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நம்மக்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்டாங்க, இந்த டாக்குமெண்ட் நான் சப்மிட் பண்ணல, என்ன பண்ணலாம், எது பண்ணலாம்னு சொல்லி. இதனோட விளக்கங்கள்லாம் கீழே நான் கடைசியில் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ நமக்கு தெரியும் இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா tamilnaduhealth.org அப்படின்ற வெப்சைட்லேயுமே, அது இல்லாமல் tamilnadumedicalselection.org அப்படின்ற இந்த ரெண்டு வெப்சைட்டில் வந்து நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அப்ளை பண்ணி முடிஞ்சது 20ஆம் தேதி லாஸ்ட் டேட் சொல்லியிருந்தாங்க. இது இல்லாமல் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது எல்லாமே இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ பேர், 67,892 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது கவர்மெண்ட் மற்றும் ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் சேர்த்து. இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் 38,955 பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28,937 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ப்ரைவேட் காலேஜுக்கு. ஸோ இதுதான் ஒட்டுமொத்தமாக இவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதனுடைய டேட்டையில் பற்றி நம்ம சில பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 24 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இந்த 24 வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி 22 அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தது. இது இல்லாமல் சாலை போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் வாரிசுகளுக்காக தொடங்கப்பட்ட ஒரு கல்லூரியும், இது இல்லாமல் கரூரில் புதுசாக ஒரு கல்லூரியும் சேர்த்து மொத்தத்தில் வந்து 24 மருத்துவக் கல்லூரிகள் இந்த ஆண்டு வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் சீட் வந்து ஒரு 350 சீட் இந்த வருஷம் வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சீட்டில் கரூரில் 150 சீட்டு, மதுரையில் 100, திருநெல்வேலியில் 100, மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 350 சீட் வந்து இந்த வருஷம் புதுசாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலில் மெடிக்கல் சீட் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா 3,350 இடங்கள் மொத்தத்தில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து கவுன்சிலிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தெரியும் நமக்கு சிறப்பு பிரிவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து 5ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் பொது பிரிவினருக்கு வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ படிப்படியாக வந்து இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகும்போது நீங்கள் எல்லோரும் தயாராக இருப்பீங்க கவுன்சிலிங்க்கு. இந்த டைமில் நான் சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா, ஏற்கனவே வந்து நான் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன்னு சொன்னேன், அந்த விஷயத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன். டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேரண்டோட டாக்குமெண்ட் கொடுக்கணுமா, +2 ஹால் டிக்கெட் கொடுக்கணுமா, மார்க் ஷீட் கொடுக்கணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட் வந்து மாணவர்களுக்கு இருந்துகிட்டு இருந்தது. எல்லாருக்கும் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, கரெக்ஷன் டைரெக்டாக பண்ண முடியாது, அதனால் அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எதாவது தவறாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்ளை பண்ணும்போது அப்படின்னு சொன்னீங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. கவுன்சிலிங்கில் வந்து அதை சரியான டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் சரி, அதை பற்றி எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் லெட்டர் கண்டிப்பாக வரும், கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய நீட் மார்க்கை பொறுத்து தான் அந்த கவுன்சிலிங் நடக்க போகுது. அந்த கவுன்சிலிங் லெட்டரும் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வரும், அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓரளவு வந்து ஒரு 300க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக வரும். ஒரு 200 கீழே இருக்க அந்த கேட்டகரி, 200க்கு கீழே இருக்கிறீங்கன்னா அந்த கேட்டகரியை பொறுத்து அந்த கவுன்சிலிங்கை டேட் வந்து கொஞ்சம் மாறுபடும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கும். கவுன்சிலிங் இங்கே கிடச்சிதுன்னு சொன்னால் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்பொழுது உங்களோட டாக்குமெண்ட் எல்லாமே அந்த இடத்துல நீங்கள் உங்களால் சரி பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அவங்க டைமும் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே வந்து சப்மிட் பண்ண சொல்லி டைமும் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணி அதை க்ளோஸும் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி கண்டிப்பாக உங்கள் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மளுடைய தமிழ் ஸ்டோர் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ அகெயின்.